எல்லாருக்கும் நடக்கும். இப்போ ரீசெண்டாகவே நிறைய பேர் பெகாசஸ் ஸ்பைவர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக கூட ராகுல் காந்தி இருக்கார் அண்ட் பிரசாந்த் கிஷோர் இவங்களாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து பெகாசஸ் ஸ்பைவர் வச்சு எங்களை கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்போலாம் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பெகாசஸ் ஸ்பைவர்னால் என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த வீடியோ பெகாசஸ் ஸ்பைவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த என்எஸ்ஓ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் தான் வந்து இந்த பெகாசஸ் ஸ்பைவரை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் பேசிக்காக பெகாசஸ் ஸ்பைவர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்ச என்ன நோக்கத்துக்காங்கன்னா, இந்த மாதிரி டெரரிஸ்ட் அந்த பெரிய பெரிய கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன ஸ்டெப் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக, அவங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த பெகாசஸ் ஸ்பைவரை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. அண்ட் இந்த பெகாசஸ் ஸ்பைவர் அப்படிங்கிறது ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒரு 40 கண்ட்ரி இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஆத்தரைஸ்டு கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க என்எஸ்ஓ குரூப். அண்ட் நார்மலாக நம்மள மாதிரி மனுஷங்களுக்குலாம் அதை வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது பெருசாக ஒரு பிரச்சனை யாரும் அப்படிங்கிறதுக்காக. பட் கவர்மெண்ட்ஸ் ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட்ஸ்க்கு மட்டும் இது வந்து அந்த டெரரிஸ்ட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் என்எஸ்ஓ குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம் அந்த விஷயத்த, அந்த பெகாசஸ் ஸ்பைவரை ஆத்தரைஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருவோம். பட் அதுக்கப்புறம் அவங்க யார் யாரெல்லாம் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்ஓ குரூப் சொல்கிறாங்க. அது சொல்லுவாங்களே ஐஎஸ்ஓலாம் ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது, ஆண்ட்ராய்ட் தான் ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ பட் இந்த பெகாசஸ் ஸ்பைவர் அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து உள்ளே நனைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்னென்ன ஆக்சஸ்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்கு, கேமரா அண்ட் வாட்ஸ்அப்பில் என்னென்ன டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, எஸ்எம்எஸ், இமெயிலு, ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து அடுத்து என்ன அந்த ஃபோனில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த பெகாசஸ் ஸ்பைவர் வந்து ஈஸியாக ப்ரொவைட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெகாசஸ் ஸ்பைவர் அப்படிங்கிறது எல்லா நாட்டோட ஃபோன்ஸ்லையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அமெரிக்காவோட ஃபோன்ஸில் மட்டும் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 வரைக்குமே இந்த என்எஸ்ஓ அப்படிங்கிறது சீக்கிரட்டாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக நிறைய பேருக்கு பப்ளிக்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நான் சொன்ன 40 கண்ட்ரி வந்து ஆத்தரைஸ்டு பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு. அண்ட் நிறைய பிரச்சனை நடக்கிற சில 55 கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 55 கண்ட்ரிஸில் இது கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பெகாசஸ் ஸ்பைவர் முன்னாள்லாம் ஃபோனில் எப்படி போட்டாங்க பண்ணுற டெக்ஸ்ட், எஸ்எம்எஸ், இமெயிலு, மைக்கு, கேமரா, ஸோ எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நாங்கள் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இதெல்லாம் நமக்கு உண்மையான இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக விரும்பல. பட் இந்த பெகாசஸ் ஃபைவர் என்ன, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெகாசஸ் ஃபைவரை பற்றி இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, ஸோ இது வந்து சாமானிய மக்களுக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த பெகாசஸ் ஃபைவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி வீடியோ பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அண்ட் அடுத்து என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சீக்கிரம் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை பை.